பிரமிய மீடிய நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமிய மீடியோவில் எம் வெங்கடகிருஷ்ணன் முதல் கேள்வியை நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்க? ஒரு கிரகம் சனி செவ்வாய் பார்வை பெற்று பாவத்துவமாகி அதே சமயம் குரு செவ்வாய் பார்வை பெற்றிருந்தால் சுபத்துவமா பாவத்துவமா? இங்கே வந்து பாவத்துவம் என்பது இங்கே சுபத்துவம் தான், ஏன் அப்படின்ற விளக்கத்தை சொல்கிறேன். அதாவது பாவத்துவம் என்பது வந்து மனிதனுக்கு வேண்டாத ஒரு நிலை, அதை எந்த நிலையிலும் தடுத்து நிறுத்தி அந்த மனிதனை ஒரு நல்ல இன்பத்தை தரக்கூடிய கிரகங்கள் குருவும் சுக்கிரனும், நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய கிரகங்கள். பாப கிரகங்களை விட வலிமையானவை. குருதான பெரிய கிரகம், குருதான் வந்து மிகப்பெரிய ஒரு கிரகம், குருதான் வந்து எல்லாவற்றிலும் வலிமையான ஒரு கிரகம். ஆக இந்த அமைப்பில் அதனை அடுத்த இயற்கை சுபகிரகம் சுக்கிரன். ஆக ஒரு மனிதனின் அத்தனை வேதனைகளையும் பாப விஷயங்களையும் துன்பங்களையும் நீக்குவது சுப ஒளி கொண்ட குரு சுக்கிரன். ஆகவே இங்கே எப்படி நீங்கள் இப்போ நீங்கள் இதில் ஒரு கருத்து என்ன வந்துடுதுன்னா, ஐயா இதை வந்து முதல்ல எதை எடுக்கிறது அப்படின்றது தான். எந்த நிலையிலும் நன்மைகளை மட்டுமே மிக உயர்நிலையில் நீங்கள் கொண்டு வந்து எடுக்கணும். எந்த நிலையிலும் நன்மைகளை நல்லவைகளை மட்டும்தான், ஜோதிடம் அதுதானே, எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவத்தை மட்டுமே நீங்கள் முதன்மையாக கொள்ள வேண்டும், நல்லவைகளை மட்டுமே முதன்மையாக கொள்ளணும். அருமையான ஒரு இது கேள்வி இது. எந்த நேரத்துலையும் நெகட்டிவாக ஜோதிஷத்தில் வந்துடாதீங்க. உண்மையில் இப்படி தான் நடக்கும். நீங்கள் கேட்குறது ஒரு பெரிய கேள்வி, சாதாரணமாக கேட்டுட்டீங்க. ஒரு கிரகம் சனி செவ்வாய் பார்வை பெற்று பாவத்துவமாகி அதே சமயம் குரு சுக்கர பார்வையை பெற்றிருந்தால் சுபத்துவமா பாவத்துவமா? சுபத்துவம் தான். அதைத்தான் நான் ஜோதிடம் அடிக்கடி வந்து தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற, நன்மைகளை மட்டும் அறிய வைக்கின்ற ஒரு கலைன்னு சொல்கிறேன். நன்மைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த மனிதருக்கு நடப்பவைகளை பார்ப்பீர்களே ஆனால் கூட சனி செவ்வாய் தொடர்பினால் ஏற்பட்ட அந்த கிரகத்திற்கு ஏற்பட்ட பாவத்துவத்தை தான் குரு சுக்கர தொடர்புகள் பார்வைகள் நீக்குமே தவிர, குரு சுக்கர தொடர்புகள் ஏற்பட்ட அமைப்புல வந்து பாவத்துவமே முதன்மையாக நின்று சுபத்துவம் இரண்டாவது பின் தங்காது. எப்பொழுதுமே நல்லவைகள் எங்கும் எதிலும் முன் நிற்கும், அதான் உண்மை. ஆக அந்த இடத்துல நீங்க நடக்கிறத பாத்தீங்கன்னா அந்த பாவத்துவ அமைப்புகள் நீங்கி குருச்சுக்கிற தொடர்புனால என்ன நன்மைகள் நடக்குதோ அந்த நன்மைகள் தான் அந்த ஜாதகத்துக்கு நடக்கும். ஆகவே எதற்கும் அதற்கு தான் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லப்பட்டது. குரு பார்வை கோடி நன்மை, சனி பார்வை சர்மநாசம். அப்போ வந்து அந்த குருவின் இயல்பு தான் அதிகமாக தூக்கி நிற்கும். உதாரணமா பாருங்க, குரு தானே கண்ணுக்கு தெரியாது, வெறும் கண்ணுக்கு இப்போ வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய வானத்தில் வந்து ஒரு ஜுவாஜல்யமாக தெரியக்கூடிய பிளானட்டே குரு தான். சனி வந்து தெரிய மாட்டார், சனி வந்து ஒரு இருள் கிரகம், சனி வந்து தூரத்தில் இருக்கின்ற சுப ஒளியற்ற ஒரு பாப ஒளி கிரகம், ஒளியை பிரதிபலிக்க இயலாமல் அது வந்து ஒளி வந்து குறைந்த அளவு உள்ள ஒரு ஒரு கிரகம். அதனால் வந்து இந்த அமைப்பின்படி பாப ஒளி எந்த இடத்துலையுமே முன்னோக்கி நிற்காது. முதல்ல வந்து பாபத்துவத்தை கணித்து விட்டு அதன் பிறகு அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஆயினும் சுபத்துவ தத்துவத்தின்படியும் உண்மை ஜோதிடத்தின்படியும் நீங்கள் எங்கே சுப விஷயங்கள் அதிகமாக மேலோங்கி இருக்கிறதோ, இந்த இடத்துல வந்து குரு வந்து நீச்சமாக இருக்கிறான்னு வச்சுக்கோம். சனி உச்சம், சனி உச்சனாகி பார்க்கிறார். நீங்கள் கேட்காத ஒரு விளக்கத்தையும் சொல்கிறேன். சனி உச்சனாகி பார்க்கிறார், குரு நீச்சனாகி பார்க்கிறார், சுக்கிரன் நீச்சனாக இருக்கிறார், பகையாக இருக்கிறார். ரொம்ப ரெண்டு சுபகிரகமே வலிமை எழுந்துருச்சு. சனியும் செவ்வாயும் உச்சனாகி பார்க்கிறார்கள். என்ன இருந்தாலும் இந்த பாப அமைப்பில் எத்தகைய வலிமையோடு அந்த பாபர்கள் தொடர்பு கொண்டாலும், எத்தகைய வலிமை இல்லாத நிலையில் குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டாலும் அந்த கிரகத்தின் குரு சுக்கர தொடர்புகள் தான் மேலோங்கி இருக்கும். அதாவது அந்த சுபத்துவம் தான் மேலோங்கி இருக்குமே தவிர நிச்சயமாக பாபத்துவம் மேலோங்கி இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆகவே இந்த ஒரு நல்ல கிளாரிட்டி வெங்கடகிருஷ்ணன்
எந்த எத்தகைய ஒரு நிலையிலும் ஒரு கிரகம் பாவத்துவமாகி விட்ட போது அந்த பாவத்துவத்திற்கு பரிகாரமாக அந்த பாவத்துவம் எந்த வகையில வந்து நீங்குகிறது அப்படிங்கறத தான் குரு சுக்கர தொடர்புகளால பார்க்கணும். குரு சுக்கர தொடர்புகளை முதலில் வைத்து விட்டு சில நேரங்களில் நீங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான அபாயம் இருக்கிறது. நீங்க எப்படி அதை கணக்கிடுவீங்க அப்படின்ற ஒரு அபாயம் என்னன்னா, குருவும் சுக்கரனும் அவர்கள் கொடுத்த சுபத்துவத்தை விட சனி செவ்வாய் பார்த்ததுனால அந்த கிரகம் பலவீனமாய் போச்சு அப்படின்னு எடுத்துடாதீங்க. அது அப்படியே நெகட்டிவா ஆன்டியா போயிடும். உண்மை பலன் உங்களால் அறிய முடியாது. எத்தகைய ஒரு நிலையிலும் நான் இப்போது சொன்னதை போல சனியும் செவ்வாயும் கடுமையான அமைப்போடு உச்சனாகிய அமைப்போடு பார்த்தாலும் நீச்சனாகவே அங்கே குருவோ சுக்கரனோ இணைந்திருந்தாலும் அந்த அமைப்பு வந்து சுபத்துவப்படுத்தத்தான் செய்யுமே தவிர பாவத்துவப்படுத்தாது. பாவத்துவத்தின் சுபத்துவத்தின் கூடுதல் குறைவு நிலைகளை வேணாலும் அங்கே காட்டிக்கலாம். ஆனாலும் அந்த சனி செவ்வாய் தொடர்புகள் குருவின் பார்வையாலோ சுக்கரனின் நினைவாலோ குறைய செய்யும் அல்லது அறவே மங்க செய்யும் அந்தந்த ஜாதகத்திற்கேற்ப. ஒன்று, அந்த ஜாதகத்திற்கேற்ப அந்த சனி செவ்வாயுடைய தாக்கம் குறையும் அல்லது வலிமையான தொடர்புகள் குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால் அறவே நீங்கும். அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். சுபத்துவம் தான் மேலோங்கி நிற்கும். சரியா? அடுத்து இளவரசன் ஒரு கேள்வி, வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. எப்படி கேட்டிருக்கிறீங்கன்னா, ஜெயித்தால் மரணம், தோற்றால் 85 வயது என்று எதை வைத்து சொல்றீங்க ஐயா? ஜெயித்தால் மரணம், தோற்றால் 85 வயது என்று எதை வைத்து சொல்றீங்க? ஒரு சம்பவத்தை வைத்து அடுத்த சம்பவத்தை எப்படி சொல்வது? நல்ல கேள்வி, நல்லா யோசிச்சிருக்கிறீங்க. எதை சொல்றீங்கன்னு தெரியுது. ஜெயலலிதாவுடைய மரணத்தை, முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தின் போது, மரணத்திற்கு முன்பே சொல்லப்பட்ட விஷயம். மரணத்திற்கு முன்பே 2016 எலெக்ஷன் வந்தது, 2016 டிசம்பரில் அந்த மாதிரி இருந்து போனாங்க. ஆமாம், 2016 எலெக்ஷனில் நான் சொன்னேன், அதாவது மிக நெருக்கமானவர்கள் நிறைய பேர்களுக்கு தெரியும். 2016 எலெக்ஷனில் அந்தமா ஜெயிக்கக்கூடாது, ஆனால் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு 2017 அவங்க இல்லை. ஜெயித்தால் மரணம், தோற்றால் 85 வயசு. தோத்துட்டாங்கன்னா 85 வயசு தீர்க்காயல் இருப்பாங்க. அது வந்து அந்த பாதகாதிபத்தியத்தை வைத்து சொல்லப்பட்டது. இன்னொன்று சொல்ல முடியும், ஒரு சம்பவம் என்பது எல்லா சம்பவங்களுக்கும் இடையில் ஒரு இணைப்பு இருக்கிறது. எல்லா சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவே தான். கேஎஸ் தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கேஎஸ் தியரி, ஒரு வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறந்து சுனாமி வந்தது, இந்த வார்த்தை தொடர்பில்லாத வார்த்தையாக தெரிந்தாலும் எல்லா அமைப்புகளும், இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பதும் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், அனைத்து சம்பவங்களும், உலகில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும், அதை உலக அளவிற்கு போக வேண்டாம், நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான். அதனால் தான் சில நேரங்களில் சொல்வேன், கடவுள் காரணமின்றி யாரையும் அறிமுகப்படுத்துவதில்லை, காரணமின்றி காரியமில்லை. போன தடவை அந்த குமுதம் டிஜிட்டலுக்கு கொடுத்த பேட்டியில் கூட இதை பற்றி கொஞ்சம் விளக்கியிருக்கிறேன். அதை கூட போய் பாருங்கள், கேஎஸ் தியரின்றதை பற்றி வச்சு சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் வந்து ஜடக்காரகத்துவம் உயிர்காரகத்துவம் இப்படிலாம் ஜோதிடத்தில் சொல்கிறோம். அதாவது ஒரு சம்பவத்தை வைத்து அடுத்த சம்பவத்தை எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியும். இதை நான் வெகு எளிமையாக கூட சொல்லியிருக்கிறேன். திருமணம் என்கின்ற சம்பவம், அதனை அடுத்து நடக்க போகின்ற குழந்தை என்கின்ற சம்பவத்திற்காகத்தான் நடக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். திருமணம் என்கின்ற ஒரு சம்பவம் குழந்தை பாக்கியம் என்கின்ற இன்னொரு சம்பவத்திற்காக நடக்கிறது. அந்த குழந்தை பாக்கியம் என்கின்ற சம்பவம், அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகி அந்த குழந்தை தகப்பனாவதற்காக நடக்கிறது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லா சம்பவங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதுதான். அப்போ அந்த ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது தான் அப்படிங்கிற போது, நாம் வந்து ஜோதிடத்தில் லாட்டரல் திங்கிங்காக அல்லது லாஜிக்கலாக எங்கே எப்படி பொறுத்து, இது யூகத்தை, இதில் தான் ஜோதிடத்தை யூகம்னு சொல்கிறோம். ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு யூக அடிப்படையிலானது அப்படின்னு வந்துட்டாலே இதை வச்சு தான் சொல்கிறோம். காலம் தேசம் சுருதி யுக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அந்த பலனை சொல்ல முடியும். இங்கே ஜோதிடர்கள் யாரும் கடவுள்கள் இல்லையே, பரம்பொருள் மட்டுமே என்ன நடக்கும் என்பதை தீர்மானித்து நடத்தக்கூடியது, தீர்மானித்து தெரிந்தது, தீர்மானித்து நடத்துவதே பரம்பொருள் அப்படிங்கிற போது பரம்பொருளுக்கு தெரியாமல் என்ன இருக்க போகுது. ஆகவே இதுதான் நடக்கும் என்பதை தீர்மானிக்க கூடியது, அதை நடத்தியும் காட்டுவது பரம்பொருள். ஆனால் அது என்ன நடக்கும் என்பதை ஓரளவுக்கு யூகிப்பவன் ஜோதிடன். சில நிலைகளில் இதுக்கு தான் ஜடக்காரகத்துவம் உயிர்காரகத்துவம்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், முதல்ல ஜடக்கார குரு குருதசையில் சொன்னோம் பார்த்தீங்களா,
குழந்தையை கொடுத்ததற்கு பிறகு, நீங்கள் தகப்பன் அல்லது தாயானதற்கு பிறகு, அதன் பிறகு பணக்காரராவீர்கள், அதன் பிறகு நல்ல வேலை கிடைக்கும், அதன் பிறகு நல்ல தொழில் அமையும். இது ரெண்டும் ஒரு சம்பவம் தானே. ஒரு சம்பவத்திற்கு பிறகு தான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறோம். இந்த உயிர்காரகத்தை கொடுத்ததுக்கு பிறகு ஜடகாரகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் சில நிலைகளில் இளவரசன் கொஞ்சம் ஆழமான நிலைக்கு நீங்கள் வரும்போது, இப்போது நான் சொன்ன சில விஷயங்கள் டக்குன்னு பிடிபடும். கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் குழம்பும். நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப வித்தியாசமாக சிந்தித்து அழகாக கேட்டுருக்கிறீங்க. ஒரு சம்பவத்தை வைத்து இன்னொரு சம்பவத்தை இன்னொரு சம்பவனோடு நீங்கள் சொல்லலை. ஒரு சம்பவத்தை வைத்து அடுத்த சம்பவத்தை எப்படி சொல்வது அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக சொல்ல முடியும். எல்லா சம்பவங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவையே. நம்முடைய ஒவ்வொரு சம்பவமாக இருக்கட்டும், குழந்தையில் பிறக்கிறோம், சிறு பாலகனாக இருக்கிறோம், அதன் பிறகு சிறுவனாக இருக்கிறோம், சிறுவனாக இருந்து வாலிபனாகிறோம், வாலிபனாகினதுக்கப்புறம் மத்திய வயது வருகிறது, மத்திய வயதுக்கப்புறம் நடுத்தர வயது வருகிறது, நடுத்தர வயதுக்கு பிறகு கிழவனாகிறோம், கிழவனாகிறதுக்கப்புறம் அதே எப்படி குழந்தையாக இருந்தோமோ அதே போல சுருங்குகிறோம், சுருங்கி வந்து இறந்து போகிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அடுத்த சம்பவத்தோடு தொடர்புடையது தான். ஆகவே ஜோதிடத்தில் இதைத்தான் வந்து கிராமத்தில் தகப்பன் இறந்து போவானான்னு கேட்டால் கர்மம் வந்துருச்சு, கர்மம் அடுத்த சம்பவமான கர்மம் செய்வது. ஒரு தகப்பன் இறந்து போனால் மகனுடைய அடுத்த சம்பவம், தகப்பன் இறப்பது ஒரு சம்பவம், அதற்கடுத்த சம்பவம் அந்த தகப்பனுக்கு கர்மம் செய்வது. அப்போ மகனுக்கு கர்மம் செய்கின்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ளும் அப்படி. அதனால் உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடத்தில் ஒரு சம்பவத்தை வைத்து அடுத்த சம்பவத்தை மேட்ச் பண்ணி தான் நீங்கள் பலனே சொல்லணும். அடுத்த சம்பவத்தை மேட்ச் பண்ணி தான் நீங்கள் பலனே எடுக்கணும். சில நேரங்களில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கல்ல, ஒரு விஷயம் தெரியணும் உங்களுக்கு, நாலா வகையிலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல. இருப்பு, பீயிங், இருப்பு, அதாவது இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகம் இருக்குன்றது கன்ஃபார்ம். ஏன்னா நீங்களும் இருக்கிறோம், நானும் இருக்கிறோம். வெளியில் பார்த்தா வெளிச்சம் தெரியுது, சத்தம் கேட்குது, அந்த பக்கம் பார்த்தா ரூமில் பெல் அடித்தா யாருனா வராங்க, அப்போ யாரோ இருக்கிறார்கள். இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிறத வேறு வகையிலேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா. ஆகவே ஒரு பீயிங், ஒரு இருத்தலை எப்படி ஒரு சம்பவத்தை வைத்து நீங்கள் உறுதி செய்து கொள்கிறீர்களோ அதை போலவே அடுத்த சம்பவம் என்பது முந்தைய சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் இருக்கும். அதனால் வந்து நிச்சயமாக சம்பவத்தை அப்படிதான் கால்குலேஷனும் பண்ணணும். இது வந்து சரியான இதுதான். நீங்கள் வந்து இந்த மெத்தடு தான் கரெக்டு. இது போக போக பலன் அறியும் போது உங்களுக்கு வரும். இது நடந்தால் எப்படி இருக்கும், இது நடந்தால் எப்படி இருக்கும், இப்படி நடக்குமா அப்படின்னு நீங்கள் அந்தரங்களுக்கு உள்ளே போகும் பொழுது, அந்தரங்களுக்கு உள்ளே போகும்போது, குறிப்பாக ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தில் ராகு அந்தரம். ஏன்னா வந்து அப்போ வந்து அந்த ராகு கோட்சார ரீதியில் எப்படி இருந்தார், சிம்மராசிக்கு எப்படி இருந்தார், அப்படி அப்படின்னு சில கணக்குகள் இருக்குது. அப்போ அந்த ராகாந்தரம், அந்த ராகாந்தரம் தாண்டினார்னா அவர் வந்து நிச்சயமாக எஸ்கேப் ஆகிடுவார் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்தது. அந்த ராகாந்தரத்தை வச்சு தான் எல்லா ஜோதிடர்களும் கணக்கு போட்டோம். இதில் கூட அதாவது ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன், அக்டோபர் அல்லது நவம்பர் இதில் கூட நிறைய பேர் இதை வந்து கெஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து யாரும் நம்ம மட்டும்தான், ஷெல்வி ஐயா அவர்கள் கூட இதை வந்து சொன்னாங்க. அதே மாதிரி மாடர்ன் அஸ்ட்ராலஜின்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எனக்கு ஒரு ஆர்டிக்கல் அனுப்பிச்சிருந்தார். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்ச ஆர்டிக்கல் ஆஃபீஸில் இதில் வந்து ஒருத்தர் தெளிவாகவே இருந்தார், பெங்களூரையோ ஹைதராபாட்டையோ சேர்ந்த ஒருத்தர் மிக தெளிவாக, அதையும் நம்ம ஜோதிடமணம் தேவரகசன் ஆர்டிக்கலில் கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறமே, மிக தெளிவாகவே கொடுத்துருந்தார். அதாவது ஜெயலலிதா ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்ப முடியாது, உயிருடன் திரும்ப முடியாது. அது வந்து ஆங்கில பத்திரிக்கை, ஆங்கில ஜோதிட பத்திரிக்கை, அதனால் அதை அவர் தமிழ் எழுத முடிஞ்சது. தமிழில் நாங்கள்லாம் எழுதியிருக்க முடியாது. அவர் வந்து ஆங்கில பத்திரிக்கை அப்படின்றதுனால அதை அது குறிப்பிட்ட சில சமூக வளையத்துக்குள்ள மட்டும்தான் போகுன்றதுனால ஜெயலலிதா அவர்களை பற்றி அவர் வந்து அப்படி எழுதியிருந்தார். அதே நேரத்தில் நான் தமிழில் மாலை மலரில் ஜாலக்கா எழுதியிருந்தேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பட்டவர்த்தனமாக ஆங்கிலத்தில் அவர் எழுதுனது மாதிரி இம்முறை ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் அப்பல்லோ ஹாஸ்பத்திரிலேருந்து வெளியே வரமாட்டார் அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் முடிச்சிருந்தார் ஒருத்தர், பேர் மறந்துட்டேன். அவரும் ஒரு ஜோதிடர் தான். அதே போல் வந்து நம்ம தமிழில் மாலை மலர்லாம் நான் அப்போ எழுதியிருக்க முடியாது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஒரு சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தை தொடர்பு படுத்தி தான் உறுதிப்படுத்திக்க முடியலைங்க. பீயிங்ன்றது அதுதான். நல்ல கேள்வி. ஜெயித்தால் மரணம், தோற்றால் 85 வயசுன்றது, இது கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கு வரும்போது நமக்கு வந்து அந்த இது புரியும். உங்களுக்கு ஒரு கிரகம்
பாதகாதிபதி கிரகம் எதை செய்கிறது? ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்துல பாதகாதிபதி கிரகமான குரு வந்து மிக வலுத்து, மூல திரிகோண வலுவில் மிக வலுத்து, ஏழாம் இடத்தை பார்த்து ஆண்கள் உட்பட அனைவரையும் வந்து வணங்கத்தக்க வகையில அந்த அந்த அம்மையாரை வந்து மிகப்பெரிய ஒரு பேரரசியாக்கி, மிகப்பெரிய உயர்நிலையில வச்சு எல்லா அந்தஸ்துகளையும் கொடுத்து பாரத பிரதமரை தேடி வருகின்ற அமைப்பு எவராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சமயதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, அதை விட மிகப்பெரிய மரியாதைகளை அந்த குரு தான், அந்த குரு பாதகாதிபதி குருவின் பார்வை தான் அந்த அம்மாவுக்கு கொடுத்தது. இந்தியா முழுக்க மாநில முதலமைச்சர்கள் இருந்தாலும் ஒரு முறை மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடந்தபோது ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு மட்டுமே வந்து ஒரு தனியான ஆசனம் அப்படின்லாம் போட்டு பெருமைப்படுத்தப்பட்டார். அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு செல்வாக்கான ஒரு லேடி, அவருக்கென்று ஒரு ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்தது. அதெல்லாம் வந்து அந்த பாதகாதிபதியான ஆனால் காரக அமைப்பில் ஆதிபத்தியத்தை கெடுத்தாலும் காரக ரீதியாக மிகச்சிறந்த ஒளிப்பார்வையை லக்னத்திற்கும் ராசிக்கும் கொடுத்த குருவின் அமைப்பு அது. அப்போ அந்த குரு கொடுக்கும் போதே அவர் வந்து இன்னொரு ஒரு பாதகத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறதா உறுதி. அதனால தான் நான் சில நேரங்களில் ஜெயலலிதா அம்மையோட மரணத்திற்கு முன்பிருந்தே இதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரும், பாதகாதிபதி சுபத்துவம் அடையக்கூடாது, பாதகாதிபதி சுபத்துவம் அடையக்கூடாது. பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியற, அதாவது ஒரு தெருவில் ஒரு சாதாரண பெண்மணி இறந்து போகிறதுக்கும் அந்த பெண்மணியோட ஜாதகத்தை நம்ம வந்து பாதகாதிபதிக்கு உதாரணமாக காட்டுவதற்கும், ஒரு நாடு முழுவதும் அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனான ஒரு பெண்மணி இறந்து போவதற்கும் அவரை நம்ம காட்டுறதுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களை காட்டுறதுனால தான் ஜெயலலிதா அவருடைய மரணத்தை பாதகாதிபதிக்காக இந்த இது போல தோற்றிருந்தால் இருந்திருப்பார். தோற்றிருந்தால் மனதளவில் அவர் இறந்து போயிடுறாரே, உண்மையில் வந்து அவர் வந்து ஒரு 20-22 நாட்களோ 27 நாட்களோ சிறைச்சாலையில் இருந்தபோதே கடுமையான மன உளைச்சல தானே இருந்தார். ஒரு சிஎம்மாக ஜெயிலில் இருந்தார், ஒரு சிஎம்மாக அவர் ஜெயிலில் இருந்தது, அதுவே ஒரு கடுமையான மன உளைச்சல் தானே. அவருடைய மனநிலைமையில இருந்து நம்ம பார்த்துருந்தோம், அது வந்து பாதகாதிபதி செய்த மிகப்பெரிய கொடுமை தான். ஆகவே இளவரசன் ஒரு சம்பவத்தை வைத்து அடுத்த சம்பவத்தை ஜோதிடத்தில் சில நிலைகளில் சொல்ல முடியும், அந்த அனுபவம் வரும்பொழுது. சரியா? சரி, அடுத்து அனந்த நாராயணன், மிக முக்கியமான கேள்வி. அனந்த நாராயணன், குருஜி மருத்துவத்திற்கு தாங்கள் எப்போதுமே செவ்வாயை மட்டுமே சொல்கிறீர்கள், கேதுவும் மருத்துவத்திற்கு காரணமான கிரகம் தானே, ஏன் மருத்துவத்திற்கு கேதுவை தாங்கள் கூறுவதில்லை, ஏன் மருத்துவத்திற்கு கேதுவை சொல்றதில்லை? இதை பத்தி ஒரு தனி வீடியோவே போடணும் கொடுத்துருக்கு. இந்த பாருங்க, மருத்துவத்திற்கு எப்பவுமே முதன்மை கிரகமா செவ்வாயை சொல்வேன், இரண்டாவது கிரகமாக குரு அல்லது சூரியன். மருத்துவத்திற்கு காரணமான மூன்று கிரகங்கள்னா குரு, சூரியன், செவ்வாயை சொல்லுவேன். குருவால் ஒருவித மருத்துவம், குருவால் ஒருவித இதான மருத்துவம், சாஃப்டான மருத்துவம், சாஃப்ட் மென்மையான மருத்துவம், சூரியனால் அறுவை சிகிச்சை மருத்துவம். செவ்வாய் இரண்டையும் இணைப்பவர், சாஃப்டான மருத்துவத்தையும் அறுவை சிகிச்சையும் இணைப்பவர் செவ்வாய். செவ்வாய் தான் மருத்துவத்திற்கு காரணமான ஒரு கிரகம். சில பேர் குருன்னுவாங்க, இல்லை அது அந்த காலத்தில் அலோபதி மருத்துவத்திற்கு முந்தைய காலகட்டங்களில் குரு வந்து மருத்துவத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம், பச்சிலை வைத்தியம் இருந்த காலத்தில் குரு. ராகுகேதுக்கள் என்றைக்குமே, அது ஒரு மிக முக்கிய ஒரு அமைப்பு, ராகுகேதுக்கள் என்றைக்குமே ஒரு முதன்மை காரகத்துவத்தை அடைய மாட்டார்கள். நான் என்றைக்குமே ஏழு கிரகங்களை தவிர இரண்டு கிரகம், ராகுகேதுக்களுக்கு காரகத்துவங்கள் இருக்கின்றன ஆனால் முதன்மை காரகத்துவங்கள் இல்லை. தாத்தா பாட்டி அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் தொழில் ரீதியாக ராகுகேதுக்கள் முதன்மை காரகத்துவத்தை அடைய மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் பருப்பொருள் இல்லாத கிரகங்கள். இந்த ராகுகேதுக்களுக்கு ஒரு கிரகத்தன்மையே கிடையாது, கிரக அந்தஸ்தே கிடையாது, கிரகங்களுடைய நிழல்கள் தான், பூமியின் நிழல், சந்திரனுடைய நிழல். ஆகவே கேது வந்து முதன்மை மருத்துவ கிரகமாக சொல்லப்பட்டாலும் நான் கொஞ்சம் ஆழமாக நுணுக்கமாக ஜோதிடத்தை விவரிப்பவன், ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே அனைத்திலும் தொழில்நிலை காரகத்துவங்கள் உண்டு. கேது வந்து ஒரு சப்போர்ட் கிரகம் தான், ராகு வந்து ஒரு சப்போர்ட் கிரகம் தான். சப்போர்ட் கிரகம்னா என்ன? ஒரு துணைநிலை கிரகம் தான், அது இருக்கும் இடத்தை வைத்து அந்த அதிபதியை போல செயல்படக்கூடிய கிரகங்கள். அவைகளுக்கென்று தனியான அமைப்பு, காரகத்துவங்கள் இருந்தாலும் அவைகளுக்கென்று தனியாக ஆளுமை திறன் அமைப்பு கிடையாது, காரகத்துவங்கள் இருக்கின்றன. செவ்வாயை போல தனித்த, ஏன் அதுக்கு தான் பார்வையே இல்லைன்றன, ஏன் அப்படின்னா செவ்வாய் ஒரு கல்லும் மண்ணுமான ஒரு கிரகம், வானத்தில் தெரிந்த ஒரு கிரகம், குரு வாயு வடிவிலான ஒரு கிரகம், சனி முழுக்க முழுக்க வாயுவாலான ஒரு கிரகம், பூமி நீர் கிரகம், 71% நீரால் சூழப்பட்ட ஒரு கிரகம், வெள்ளி மலை கிரகம், இது கல் மண்ணலா ஆன கிரகம்,
அவங்க புதன் கூட அப்படித்தான். ஆக இதெல்லாம் நம் கண்ணுக்கு தெரிகின்ற திடப்பொருள்களால் பருப்பொருள்களால் ஆன ஒரு கிரகம்ன்ற இல்லை, ராகுவும் கேதுவும் வெறும் நிழல்கள் மட்டும்தான். ஆக இது வந்து ஒரு நல்ல கேள்விங்க, இதுக்கும் ஒரு தனியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு இதில் தான் கொடுக்கணும், ஹையர் நிலை கிளாஸஸில் தான் கொடுக்கணும். பத்தாம் இடத்துல கேது ராகு, ஒருவேளை அந்த செவ்வாயோடு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து அலோபதி மருத்துவத்திலேருந்து டக்குன்னு கேது குறைக்கும். அலோபதி மருத்துவத்திலேருந்து பத்தாம் இடத்துல இருக்கின்ற கேது செவ்வாய் குரு சூரியனோடு தொடர்பு கொள்ளுகின்ற கேது சித்த மருத்துவமாக அக்குபஞ்சர் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப் வைக்கிறவர், மருத்துவம் டாக்டர் இல்லை ஆனால் பார்மசி வச்சிருக்கிறவர், மருத்துவத்தால் பிழைப்பவர், மருத்துவம் செய்து பிழைப்பவர் இல்லை மருந்து விற்று பிழைப்பவர், இது போன்ற நிலைகளைத்தான் கேது கொடுப்பார். எந்த ஒரு நிலையிலும் இந்த அமைப்பிற்கு நான் முழுமையாக சொல்லுகின்ற ஒரு பதில், மிக நல்ல கேள்வி, இதை வந்து பொது வீடியாவே போட்டிருக்கணும், இருந்தாலும் பொது வீடியாக ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லுவோம். எந்த ஒரு நிலையிலும் நான் சொல்வதை குறிப்பாக கவனித்தீர்களே ஆனால் ஏழு கிரகங்களை சப்த கிரகங்களை மட்டும்தான் நான் வந்து தொழில் நிலைமைகளுக்கு சொல்லுவேன். சப்த கிரகங்களுக்கு மட்டும்தான் தொழில் நிலை காரகத்துவங்கள் முதன்மையானவை. ராகு கேதுக்கள் அப்படி அல்ல. கேது எந்த காரணத்திலும் ராகு எந்த காரணத்திலும் ஒரு தொழிலுக்கு முதன்மை நிலை காரகனாக ஆக மாட்டார்கள். இப்போ ராகு வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அதில் அதுக்கு முன்னாடி புதனை கொண்டு வந்துடுவோம். ஒரு செல்ஃபோனுக்கு ராகு தான் காரணம்னாலும் முதன்மையில் வந்து புதன் தான் காரணம், ரெண்டாவது தான் ராகு காரணம்னு வந்துடும். ஆகவே முதன்மை நிலையாக கேதுவை நான் இந்த காலத்திலே சொல்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். கேதுவால் இந்த நிலையில் கேதுவால் இவர் வந்து மருத்துவரானார் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. மருத்துவராகிறதுக்கு காரணம் சூரியன், இந்த செவ்வாய் தான், அதன் பிறகு குருவோ அல்லது சூரியனோ, அது அவருடைய அந்த எந்த படிப்பு படித்திருக்கிறார் அப்படிங்கிறது பொறுத்தது. ஆகவே ராகு கேதுக்களுக்கு என்று தனியான ஆளுமை திறன் கொண்ட தொழில் அமைப்புகள் கிடையாது. சூரியன் எலக்ட்ரிக்கல், சந்திரன் ஜூஸ் திரவ ரீதியிலான பொருட்கள், விவசாயம் காய்கறி பழம் அப்படின்னு சொல்லிடுறோம். செவ்வாய் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் பணி பயாலஜி, புதன் அறிவு சார்ந்தது கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் இதெல்லாம் சொல்லிடுறோம். குரு ஆன்மீகம் சார்ந்தவைகளும் மஞ்சள் நிறம் பணம் சொல்லிக் கொடுத்தல் குரு இதெல்லாம் சொல்லிடுறோம். சனி உழைப்பவன் உழைப்பாடி ஆட்டோமொபைல் மெக்கானிக்கு இதெல்லாம் சொல்லிடுறோம். வெள்ளி சுக்கரன் கலை சார்ந்த விஷயங்கள், திரவ ரீதியிலான விஷயங்கள், வெள்ளை நிறமும் கடல் சார்ந்த விஷயங்கள், கப்பல் சார்ந்த விஷயங்கள். இப்படி சொல்லுவதை போல ராகு கெதுக்களுக்கென்று தனியான காரகத்துவங்கள் இருந்தாலும் அவை முதன்மையாக வந்து நின்று இருக்காது. நான் அந்த காம்பினேஷன்ஸை சொல்ல மாட்டேன், நான் எத்தனையோ ஆராய்ச்சிகள் செய்து பார்த்துருக்கிறேன். நான் சரியா முடிவுக்கு வந்த சில விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேனே தவிர முடிவுக்கு வராத விஷயங்களை நான் சொல்றதும் இல்லை. அப்படி இல்லைன்னா கூட நான் தெரியாதுன்ட்டு போயிடுவேன். அந்த அமைப்பில் மருத்துவத்திற்கு ஏதுவும் மருத்துவத்திற்கு காரணமான கிரகம் தானே? இல்லை, மூன்று கிரகங்கள் தான். கேது வந்து மருந்து விற்பதற்கு மருத்துவம் தொடர்பான சில விஷயங்கள், அதாவது கீழ்நிலை தான், முதன்மை நிலைன்றது அந்த மூன்று தான், சூரியன் குரு இதுதான். ஒரு மெடிக்கல் ஷாப் செவ்வாய் தான். செவ்வாயோடு அடுத்த லெவலில் நான் பார்க்கும்போது மருத்துவத்திற்கு அதான் நான் சொன்னேன், டாக்டராகி இருக்கிறது வேற. இப்போ உதாரணமாக ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது இங்கே சென்னையில், ஒரு பிரபலமான மெடிக்கல் காலேஜ், அதோடைய நிர்வாகி அதோடைய முதலாளி கூட கிடையாது, நம்ம கிளாஸில் கூட அவரோட கலந்துக்கிட்டார். அதனுடைய சென்னையின் மிகப்பெரிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய தலைமை நிர்வாகி, அந்த 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 மருத்துவ பல்கலைக்கழகத்தையே பார்க்குறவர் தலைமை நிர்வாகி, நம்ம உயர்நிலை வகுப்பில் கூட அவர் தான் வந்து கலந்துக்கிட்டார். அந்த அமைப்பில் அவருடைய இதை பார்த்தீங்கன்னா கூட சிவ டாக்டர் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அதில் அவர் கேது கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்லூரி நடத்துறதன் மூலமாக அதில் ஒரு எம்டியாக இருக்கிறதன் மூலமான வருமானத்தை அவருக்கு அடைகிறார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நிலைமை. அதில் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நேரடி மருத்துவம் இல்லாத, அலோபதி மருத்துவம் இல்லாத சில விஷயங்களை கேது சம்மந்தப்படும். அதற்கு கூட சில விளக்கங்களை சில இதை விளக்கங்களை போடலாம், சரியா? ஆக முதன்மை என்பது செவ்வாய் குரு சூரியன் தான். நிறைய டாக்டருங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பார்மசி வைக்கிறவங்க அலோபதியை தாண்டி கீழே இறங்கி விடுபவர்கள் பத்தாம் இடத்துல கேது இருக்கும். அதாவது சித்த மருத்துவம் அக்குபஞ்சர் இந்த மாதிரி மரபு சார்ந்த துறைகள் இருக்கு இல்லையா, இரண்டாம் நிலை மருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து கேது அமைப்புகள் அதில் வந்துடும், சரியா? இப்போ அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். முதல் நிலை காரகத்துவங்களாக நான் ராகு கேதுக்களை சொல்கிறதில்ல, வேறு நூல்களில் சொல்லியிருக்கேன், நோ கமெண்ட்ஸ். நான் என்னுடைய அடுத்த ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் நூல் வரும்போது இன்னும் சில முக்கியமான விளக்கங்களை
அதில் நம்ம பார்ப்போம். அந்த வீடியோக்கள்லேயே நான் நிறைய சொல்கிறேன். சரியா? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.